அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வெற்றி தமிழ் காவலர் பயிற்சி மையத்திலேருந்து பேசுகிறேன். நம்ம வெற்றி தமிழ் காவலர் பயிற்சி மையத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைய 25 கேள்விகள், ஓகேவா? தினம் 25 கேள்விகள் அப்படின்ட்டு நம்ம அகாடமி சார்பாக உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டுருக்கோம், ஓகேவா? கண்டிப்பாக இந்த வீடியோலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகே? இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்ன பார்க்க போகிறோம்னா உயிரியலில் தினம் 25 கேள்விகளில் 6th உயிரியல் பார்க்கலாம், ஓகேவா? ஓகே, இந்த 25 கொஷின் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு திருக்குறளோட இன்றைக்கி இந்த வீடியோஸை ஸ்டார்ட் பண்ணலாம், ஓகேவா? உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீத்து. திருவள்ளுவர் வந்து இந்த திருக்குறள் மூலமாக என்ன சொல்கிறாருன்னு பார்த்திங்கன்னா, ஒருவன் எப்பவுமே உயர்ந்தவை மட்டுமே நினைக்க வேண்டும், அவை நிறைவேறாவிட்டாலும் நம்பிக்கையை கைவிடக்கூடாது, அப்போது தான் நம்ம உயர்வான இடத்துக்கு வந்து போவோம் அப்படின்ற மாதிரி திருவள்ளுவர் வந்து சொல்லியிருப்பார். ஓகே, வாங்க ஃபஸ்ட் கொஷினுக்கு போகலாம். வேடந்தாங்கல் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? வேடந்தாங்கல் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? செங்கல்பட்டு. ஓகே, கொஸ்டின் நம்பர் 2. அதிகமாக புரதம் உள்ள உணவு எது? அதிகமாக புரதம் உள்ள உணவு சோயாபீன்ஸ். ஓகே, கொஸ்டின் நம்பர் 3. செல்லின் உணவு தொழிற்சாலை எது? செல்லின் உணவு தொழிற்சாலை பசுங்கணிகம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 4. மனித உடலில் உள்ள மிகப்பெரிய உணர்வு உறுப்பு, மனித உடலில் உள்ள மிகப்பெரிய உணர்வு உறுப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா தோல், ஓகேவா? அதான் நம்ம டச் பண்ணோன்னே இல்லை வேறு ஏதாவது நம்மளை பூச்சி கடிச்சிச்சுனாலும் உடனே நம்ம அதுக்கு ரியாக்ட் ஆகும், ஓகேவா? சரி, ஓகே, கொஸ்டின் நம்பர் 5. உலக உணவு தினம் எது? உலக உணவு தினம் அக்டோபர் 16. ஓகே, கொஸ்டின் நம்பர் 6. இந்தியாவில் ஒவ்வொருவரும் உருவாக்கும் கழிவுகளின் சராசரி அளவு எது? இந்தியாவில் ஒவ்வொருவரும் உருவாக்கும் கழிவுகளின் சராசரி அளவு 0.45 கிலோகிராம், ஓகேவா? அதாவது 0.45 கிலோகிராம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 7. இந்தியாவில் அக்டோபர் மாதம் முதல் திங்கட்கிழமை எந்த நாளாக அனுசரிக்கப்படுகிறது? இந்தியாவில் அக்டோபர் மாதம் முதல் திங்கட்கிழமை எந்த நாளாக அனுசரிக்கப்படுகிறது? உலக வாழிடம். கொஸ்டின் நம்பர் 8. நமது உடலின் மத்திய கட்டுப்பாட்டு மையம் எது? நமது உடலின் மத்திய கட்டுப்பாட்டு மையம் மூளை. கொஸ்டின் நம்பர் 9. நாளமில்லா சுரப்பிகள் எதை உற்பத்தி செய்கிறது? நாளமில்லா சுரப்பிகள் எதை உற்பத்தி செய்கிறது? ஹார்மோன்கள். கொஸ்டின் நம்பர் 10. சிறுநீரகத்தின் அடிப்படை அலகு எது? சிறுநீரகத்தின் அடிப்படை அலகு நெஃப்ரான். கொஸ்டின் நம்பர் 11. இரத்தத்தில் பிளாஸ்மா எத்தனை சதவீதம் கொண்டுள்ளது? இரத்தத்தில் பிளாஸ்மா எத்தனை சதவீதம் கொண்டுள்ளது? 55% கொண்டுள்ளது. கொஸ்டின் நம்பர் 12. நுரையீரல்களை சுற்றி இருக்கும் பாதுகாப்பு படலம், நுரையீரல்களை சுற்றி இருக்கும் பாதுகாப்பு படலம் ப்ளூரா. கொஸ்டின் நம்பர் 13. உணவு குழாய் எத்தனை மீட்டர் நீளமுடையது? உணவு குழாய் எத்தனை மீட்டர் நீளமுடையது? 9 மீட்டர் நீளமுடையது. கொஸ்டின் நம்பர் 14. செல்லின் கட்டுப்பாட்டு மையம் எது? செல்லின் கட்டுப்பாட்டு மையம் உட்கரு. கொஸ்டின் நம்பர் 15. நமது உடலில் மிக நீளமான செல் எது? நமது உடலில் மிக நீளமான செல் நரம்பு செல். செல்லை கண்டறிந்த ஆண்டு 1665. கொஸ்டின் நம்பர் 17. வைட்டமின் டி குறைவால் ஏற்படும் நோய் ரிக்கெட்ஸ். கொஸ்டின் நம்பர் 18. செல்லின் ஆற்றல் சாலை என்று அழைக்கப்படுகிறது, செல்லின் ஆற்றல் சாலை என்று அழைக்கப்படுவது மைட்டோகாண்ட்ரியா. ஓகே, கொஸ்டின் நம்பர் 19. பாலைவன கப்பல் என அழைக்கப்படுவது எது? பாலைவன கப்பல் என அழைக்கப்படுவது ஒட்டகம். கொஸ்டின் நம்பர் 20. அமீபா எதன் மூலம் இடப்பயிற்சி செய்கிறது? அமீபா போலிகால்கள் மூலமாக இடப்பயிற்சி செய்கிறது, ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 21. ஓர் உயிரின் அடிப்படை மற்றும் செயல் அலகுகள் எது? செல். ஓர் உயிரின் அடிப்படை மற்றும் செயல் அலகுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா செல். கொஸ்டின் நம்பர் 22. சப்பாத்தி கல்லியின் அறிவியல் பெயர் என்ன? சப்பாத்தி கல்லியின் அறிவியல் பெயர் ஓபன்ஷியா. ஓகே, கொஸ்டின் நம்பர் 23. நைல் நதியின் நீளம் என்ன? நைல் நதியின் நீளம் 6650 கிலோமீட்டர், ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 24. வேர்கள் எந்த நாட்டத்தை உடையது? வேர்கள் எந்த நாட்டத்தை உடையது? நேர்புவி நாட்டம். கொஸ்டின் நம்பர் 25. நீரினை உறிஞ்ச உதவுவது எது? தாவரத்தின் நீரினை உறிஞ்ச உதவுவது வேர் தூவிகள்.